Welcome to my channel Set Talks. செட்டாக் ஸ்டாலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சம்பளம் வர அன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் ஏன்னா நம்ம ஒரு மாதத்துக்கான உழைப்பு கையில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு நம்ம பட்ஜெட்டை போட்டு அந்த அமௌண்ட்டை கையில் வச்சுருப்போம் பிரித்து வச்சிருவோம் கவரில் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளோ ரூபா பட்ஜெட் போட்டிருக்கோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எல்லா செலவும் பண்ணிட்டணும் அதில் வந்து கொஞ்சம் பவாண்டாவது மிச்சம் பண்ணணும் அப்படி நம்ம மிச்சம் பண்ணிட்டோம் அப்படி அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே வேற ஆனால் நமக்கு அந்த பட்ஜெட்டை மீறி எப்போ செலவாகும்னா நமக்கு அன்றாடம் வரக்கூடிய வீண் செலவுகள் நம்ம வீட்டில் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு வீண் செலவு வந்து பட்ஜெட்டில் துண்டு விழுகிறது தான் வேலையாகவே இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய வீண் செலவுகள் என்னென்ன அதை நான் எப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சம்பளம் வந்த உடனே மாத செலவுக்கு நான் பணம் எடுத்து வைப்பேன் இல்லையா நீங்கள் எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க சம்பளம் வந்தோடனே சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டை எடுத்து அதை பட்ஜெட் போட்டு கவர்லெலாம் நான் வச்சுடுவேன் வச்சுட்டு அது அதுபடி தான் நான் ஃபேமிலி ரன் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் அப்போ நான் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய விஷயம் சம்பளம் வந்த உடனே சின்னதாக ஒரு ப்ரேயர் ஒரு பிரார்த்தனை பண்ணிடுவேன் இந்த மாதிரி நான் இந்த அமௌண்ட்டை நான் வந்து இன்றைக்கி நான் சம்பாரிச்சிருக்கேன் இவ்வளோ சம்பளம் வருமானம் எனக்கு வந்திருக்கு அதுக்காக ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இப்போ நான் பட்ஜெட்டுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட்டு எந்த விதமான வீண் செலவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஒரு சின்ன பிரார்த்தனையோட தான் அந்த மாதத்தை நம்ம தொடங்கணும் பிரார்த்தனையோடு அந்த மாதத்தை ஆரம்பிக்கிறப்ப ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு மாதம் எண்டுலேயுமே அந்த சம்பளத்தை நம்ம எடுக்கும் பொழுது அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த அந்த மாதத்தை தொடங்கி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவிட்டி நம்மளை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும் நான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சுடுவேன் முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மாதத்துக்கான செலவுகளை ஆரம்பிங்க குடும்பம் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறப்பையுமே சொல்லிவிடுங்க இந்த மாதிரி எந்த வீண் செலவும் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியாக வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் ஒரு ஆள் மட்டும் அந்த முயற்சி பண்ணால் முடிய அது வந்து சாத்தியமாகாது நம்ம எல்லாருமே சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் வீண் செலவுகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத அந்த பிரார்த்தனை பண்ணுறப்ப சொல்லிடணும் செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் சில பொருட்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேராக இருக்கும் அதாவது ஒரு நூறுரூபாக்குள்ளே ரூபாய்ல நூறு ரூபாய் கொடுத்ததை முடிச்சிடலாம் அதை வந்து நம்ம கவனக்குறைவாக விடக்கூடாது நீங்க அந்த மாதிரி கவனக்குறைவாக விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ சின்னது ரிப்பேர் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கவனக்குறைவாக விடும்பொழுது அது ஒரு பெரிய செலவை வச்சிரும் அதனால தான் எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பழுது வருதோ அது எலக்ட்ரிக் ஐட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி அது சின்ன லெவலில் இருக்கிறப்ப அதை ரிப்பேர் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு அதை நம்ம கவனக்குறைவாக விட்டுட்டோம்னா மிகப்பெரிய செலவில் கொண்டாந்து வச்சிரும் இப்போ நீங்கள் நூறுரூவா கொடுத்தா அந்த விஷயம் சரியாயிடும் நம்ம நினப்போம் ஆனால் எதுக்கு நூறுரூவா செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னா அந்த நேரம் வந்து நம்ம பணத்தை பார்க்காம செலவு பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அதை இந்த நூறுரூவா கொடுத்து சரி செய்யாததுனால ஆயிரரூபா ரெண்டாயிரரூபா செலவு வைக்கக்கூடிய சில வீண் செலவுகள் நமக்கு வரும் அந்த மாதிரி இருக்க விஷயங்களை தவிர்த்துருங்க எப்போதுமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எதுவும் ரிப்பேராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீட்டில் சொல்கிறப்பவே சரி பண்ணிடணும் எல்லா இடத்துலையுமே நம்ம கவனம் வந்து இருக்கணும் சில சமயம் ஒய்ஃப் சொல்லுவாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க இதை வாங்கணும் இதை பண்ணணும் அப்படின்னு அப்போவே அதை வந்து செஞ்சு முடிச்சுறது பெஸ்ட்டு இதுக்கு ஏன்னா பெரிய செலவை நம்ம தவிர்த்தரலாம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை கம்பல்சரி பின்பற்றி ஆகணும் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட சாப்பிடணும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்டை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இதை மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறப்ப ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம கடைப்பிடிக்கிறப்ப நமக்கு தேவையில்லாத மருத்துவ செலவை தவிர்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இந்த லேஸு பிஸ்கெட்லாம் நான் ரொம்ப வாங்கி தரவே மாட்டேன் திடீர்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க நான் வேணாம் ஏன்னா ஸ்கூலில் பார்த்தாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்களா என்னென்னு தெரில திடீர்னு கேட்டாங்கன்னா ஒரு டூ டேஸ் வந்து ஐயோ எனக்கு ஸ்நாக்ஸ் வேணால் எனக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க ஒரு ரெண்டு நாள் கண்டினியூஸாக வாங்கி கொடுத்தேன் மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைஜஷன் இஷ்யூ வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் மருந்து அதுன்னு சொல்லி தேவையே இல்லாமல் எண்ணூறுரூவா செலவாயிடுச்சு அப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை நான் வந்து கொடுத்துருந்து அவனை புரிய வச்சுருந்தேன்னா அந்த மாதிரி வீண் செலவுகளை தவிர்க்கலாம் அதே மாதிரி நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும் ரொம்ப ஜங்க் ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஒபிசிட்டி வரும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே பிபி சுகர்லாம் இப்போ வருது இப்போ திடீர்னு வந்துச்சுன்னா நம்ம ரெகுலராக மருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்ப அந்த மாதிரி வியாதிகள் நம்மளை அண்டாது இன்கேஸ் அந்த மாதிரி நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஏதாவது ஒரு வியாதியை வாங்கிட்டோம்னா மாதம் மாதம் அதுக்கு மாத்திரை மருந்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி ஒரு செலவும் வரும் மன உளைச்சலும் ஆகிடும் என்னடா நமக்கு இந்த வயசில் எப்படி வந்துருச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியங்க பசங்களையுமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதாவது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடணும்னு சொல்லலை இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா வளாண்டுட்டு வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஐஸ் ஐஸ் வாட்டர் குடிச்சா கண்டிப்பாக சளி பிடிக்க தான் செய்யும் கொஞ்சம் அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு மிதமான கூல் வாட்டர் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்க ஹெல்த்து சார்ந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்ம கவனமாக இருந்தோம்னா தேவையில்லாமல் நம்ம டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்குறத அதுவும் ஒரு ஆயிராயிரமா கொடுக்குறத தவிர்த்தரலாம் இப்போ சாதாரண ஜுரம் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபீஸ் கொடுத்து மருந்து வாங்கிட்டு வந்தாலும் ஐநூறுரூவா ஆயிடுது அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல செலவு செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை பின்பற்றலாம் இந்த நாலாவது பாயிண்ட்டும் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டர் பைக்கு ஏசி இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாமே சர்வீஸ் பண்ணணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க சர்வீஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம சிஸ்டம் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது லேப்டாப் இருக்குன்னா அதில் வந்து வைரஸ் போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி மோட்டார் பைக்கு ஏசி சிஸ்டம் இருந்தால் அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதோ வைரஸ் போடுறதோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பான ப்ராப்பர் இன்டர்வலில் செஞ்சு வச்சுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி செஞ்சு வச்சு அப்படின்னா அது வந்து என்ன செய்யாது ஆகாது இல்லனா இந்த மாதிரி விஷயங்கள் ரிப்பேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு தண்ட செலவு இப்போ ஏசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சம்மருக்கு ஆரம்பம் இப்போ ஏசி வந்து இப்போ ஏப்ரல் மாதம் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து வந்து நவம்பர்ல ஒரு சர்வீஸ் ஏப்ரல் நவம்பர் இந்த மாதிரி சர்வீஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் எடுக்கணும் பைக்கும் அப்படிதான் என்னோட பைக்கை நான் ஆறு மாதத்துக்கு ஒருக்க சர்வீஸ் கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா ஏதாவது ரிப்பேர் வந்து வச்சுரும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டர் அந்த நல்ல தண்ணி மோட்டராக இருக்கட்டும் உப்பு தண்ணி மோட்டராக இருக்கட்டும் அதை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ஆயில் போடுறதெல்லாம் போட்டு ப்ராப்பராக வச்சுக்கணும் அதெல்லாம் செலவு ரிப்பேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரம் ஆயிரம் கணக்கில் தான் வந்து போகும் அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் இப்போ பைக்கெல்லாம் இல்லாமல் நம்ம வேலைக்கே போக முடியாது நிறைய பேர் பைக்கை நம்பி தான் இருப்பீங்க பஸ்லேயும் போக முடியாது சில பேர் ஒர்க்கு ப்ளேஸ் வந்து பஸ்ஸில் போக முடியாது அப்படி இருக்கும் அதனால தான் பைக் யூஸ் இருப்பீங்க நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாதனால பைக் ரிப்பேர் ஆச்சுன்னா ஆட்டோ கொடுத்தா கேப் புக் பண்ணியே போகிற மாதிரி இருக்கும் அது ரிப்பேர்க்கும் காசாகும் நீங்கள் போகிறதுக்கும் இந்த டிராவலுக்கும் கேபுக்கும் ஆட்டோக்கும் செலவாகிடும் இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ப்ராப்பரா நம்மளோட பொருட்களை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதுக்கெல்லாம் வந்து நம்ம ச நம்ம வந்து பணம் இவ்வளோக்குதுன்னு பார்க்கக்கூடாது மெயின்டெனன்ஸ்க்கு பண்ணிடணும் அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் பர்சனலாக முன்னாடிலாம் நம்ப மாட்டேன் இப்போ நம்புகிற மாதிரி தான் இருக்குது வேறு வழி இல்லை இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புதிய பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் போய் தனியாகவோ இல்லை உங்கள் ஃபேமிலியாவோ போயிட்டு வாங்கிட்டு அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுடுங்க இந்த மாதிரி பொருள் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்கிட்டேயுமே எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொல்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பொதுவாக நான் நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க கேட்டால் கண் வச்சுருவாங்களோ திருஷ்டி பற்றுமோ அதனால அந்த மாதிரி மறைப்பாங்க அது தான் நீங்களும் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சரியாக நான் விளக்கம் வந்து இதுக்கு கொடுக்க தெரியல ஏன் அப்படின்னா நான் முன்னாடிலாம் அதை நம்ப மாட்டேன் இப்போ எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எங்கள் அப்பாலாம் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் தனியாக வர ஆரம்பித்தோம் தனியாக வந்து ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிற பொருளை வச்சு ஒப்பேத்தியாச்சு அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் ஐட்டமே கிட்டத்தட்ட நிறையா வாங்குகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் பழசெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட்க்கு கிரைண்டரு மிக்சி பாத்திரங்கள் கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லாமே புதுசு வாங்குற மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜும் மிக்சியும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொருட்கள்லாம் வாங்கிட்டு பல்காக வாங்கணும் ஒரே நாள் போய் வாங்கணும்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க வாங்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு காமிச்சோம் அப்போ வந்து காமிச்சப்ப என்னாச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கலாங்க இந்த மாதிரி நம்மளும் வாங்கணும் நம்மளும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிக்கிட்டாங்க சம்திங் ஏதோ கொஞ்சம் நெகட்டிவ் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க நான் கண்டுக்கல அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கினோம் அந்த ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருள் கூட இப்போ இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக பார்த்து பார்த்து வாங்கினது எப்படி ரிப்பேர் ஆச்சு எப்படி நெளிஞ்சிச்சின்னே தெரில பாத்திரத்துலேருந்து கேஸ் ஸ்டவ்லேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பொருள் வாங்கினோம் எல்லும் எல்லாமே உடஞ்சிருச்சு ரிப்பேர் ஆகிடுச்சு கை தவறி கீழே விழுந்து நிலஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப எனக்கு மனசே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் கிட்டே வாங்கணும்னு நினைக்கிறேன் ஃபுல்லுமே வேஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் சரி வேணா நம்ம சந்தோஷத்தை கூட நீ யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் ஆகட்டும் மிக்ஸி ஆகட்டும் ஒன்னா பார்த்து பார்த்து வாங்கி யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லிக்கலாம் நாங்கள் பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேபி இது கன்று வச்சாங்களா திருஷ்டி பட்டுச்சா அதெல்லாம் எனக்கு ரீசன் சரியாக தெரியல ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வாங்குகிற பொருட்கள் அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வீட்டுக்கு வந்து உபயோகப் பொருட்களாக இருக்கட்டும் பாத்திரமாக எதுவாக இருந்தாலும் போனோமா வாங்கினோமா நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணோமான்னு இருந்துடணும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்க வேணாம் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டால் அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அது வீண் செலவாக ஆகிருது ஸோ இப்போ நான் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கி அது எதுவுமே எனக்கு வந்து யூஸ் இல்லாமல் போய் நான் மறுபடியும் எட்டாயிரம் ரூபாய்க்கு பத்தாயரரூவாய்க்கி நான் திங்ஸ் வாங்குற மாதிரியான சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு இதை பற்றி எனக்கு சரியாக தெரில இதை பற்றின உங்களோட வியூவை வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய பில் டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணிவிடுங்க டியூ டேட்டை முடிஞ்சு பே பண்ணிங்க அப்படின்னா பெனால்ட்டி அப்படிங்கிற பேரில் வீண் செலவு நமக்கு வரதான் செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இபி பில் வந்து எட்டாம்தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னா நீங்கள் எட்டாம்தேதிக்குள்ளே கட்டிடுங்க நீங்கள் மறந்துட்டீங்க பத்து பதினஞ்சு போய் கட்டுறீங்கன்னா ஃபைன் போடுவாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு முந்நூறுவான்னு ஃபைன் போட்டு க இது பண்ணுறாங்க கிரெடிட் கார்டு அமௌண்ட் கிரெடிட் கார்டு டியூ வந்து இப்போ கட்டணும் பேமெண்ட் கட்டணும் அப்போ கட்டாமல் இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டெலாம் ஃபைன் எக்கச்சக்கத்துக்கு போகும் உங்களுக்கு காசு ஃபுல்லாக வீணாகிடும் மாதிரி இஎம்ஐயும் வந்து ப்ராப்பரான டைமில் கட்டிடுங்க இல்லைனா அதுக்கு வேறு ஃபைனு பெனால்ட்டின்னு போடுவாங்க ஸோ அது மாதிரி எதுக்கெல்லாம் வந்து பில் பே பண்ண வேண்டிய டியூ டேட் எதுவோ அதெல்லாம் நீங்கள் ரிமைண்டரில் போட்டு வச்சு ப்ராப்பரான டியூ டேட்டில்க்கு முன்னாடி கட்டிவிடுங்க தேவையில்லாத பெனால்ட்டியை கட்டி உங்களுக்கே நீங்களே வீண் செலவு வர வச்சுக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது பாயிண்ட் இது வந்து நம்ம ஞாபக மறதியால் செய்வோம் வேணுக்குமே செய்யணும்னு செய்ய மாட்டோம் இருந்தாலும் நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏழாவது பாயிண்ட் அண்ட் லாஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தண்ணீர் வீணாக்குவதை தவிர்க்கணும் அதாவது இப்போ பைப்பு சரியாக மூடாமல் ஒழுக விடுறதோ சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக பிடிப்போம் தண்ணி குடிச்சிட்டு பாதிட்டோம்னேரம் அப்படியே வச்சுட்டு போவோம் அதுக்கப்புறம் அடுத்து வரவும் அது கீழே ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி குடிப்பாங்க தண்ணி இந்த மாதிரி வீணாக்கக்கூடாது அதே மாதிரி மோட்ரு போடுவோம் டேங்க் ரொம்ப நோன்னு டேங்க் ரொம்ப கீழே ஊற்றிக்கிட்டே அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது தண்ணி வீணானாலே வீட்டில் வந்து வீண் செலவுகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வீண் செலவு வரத்துக்கும் தண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் யோசித்ததில்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அது நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் எப்பப்பெல்லாம் தண்ணி நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறனோ அந்த மாதம் எனக்கு வீண் செலவு வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பைப் லீக்கேஜ் ஆகிட்ருக்கும் அதை கவனிக்காமல் விட்டுருவோம் அதே மாதிரி குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓவர் யூசேஜ் பண்ணுறது ப்ராப்பராக ரெண்டு தண்ணியில் குளிக்கல ரொம்ப வீண் பண்றது கொஞ்சம் விளையாட்டுக்குன்னு சொல்லி அதிகமாக தண்ணி யூஸ் பண்றது அந்த மாதிரி ஓவர் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் ஒருவேளை அதிகமாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக மோட்ரு போடுவோம் அதனால் அதிகமாக கரண்ட்டு பில் வரும் அதனால் நமக்கு வீணான கரண்ட் பில் வருது அது நினச்சி பெரியவங்க சொன்னாங்களா என்னென்னு தெரில நான் கிராமத்துலேயோ நிறையா இடத்துலையோ நான் கேட்டிருக்கேன் தண்ணி வீணாக்காதீங்க தண்ணி வீணாக்காதீங்க அழுக்கு தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தண்ணியை எப்படியெல்லாம் மிச்சம் பண்ணணும்னு நான் முடிஞ்ச அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதை பாருங்கள் தண்ணி வீணாகிறத நம்ம வீட் ஹீட்டை தவிர்த்துடணும் தண்ணியை வந்து சேவ் பண்ணணும் தண்ணி நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போதோ நம்மளோட பணமும் சேரும் அப்படிங்கிறாங்க பட் இதுக்கான டைரக்ட் ரிலேஷன் எனக்கு தெரியல பட் ஆனால் அது உண்மை தான் அதனால தான் அது ஒரு பாயிண்ட்டாக வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு பாயிண்ட்டை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் என்னோட வீண் செலவுகளை தவிர்க்கிறதுக்கு இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்